தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது அமர்ந்திருந்த காஞ்சி இளைய மடாதிபதி விஜயேந்தருக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட காஞ்சி இளைய மடாதிபதி விஜயேந்தர் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது எழுந்து நின்றார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது நிற்காமல் அமர்ந்திருந்தது பெரும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது எழுந்து நிற்காத அவருக்கு அரசியல் கட்சிகள், தமிழ் ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆனால் விஜயேந்தர் தரப்பில் கடவுள் வாழ்த்து இசைக்கப்படும் போது தியானத்தில் இருப்பது வழக்கம், அதனால் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட போது விஜயேந்தர் தியானம் செய்தார் என்றும் அதனால்தான் எழுந்து நிற்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருப்பினும் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த விஜயேந்தர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவருக்கு கண்டனம் தெரிவித்தும் காஞ்சி மடாதிபதி பீடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஜயேந்தர் மடத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் ராமேஸ்வரத்தில் காஞ்சி மடத்தை முற்றுகையிட்ட தமிழ் வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் விஜயேந்தர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எச்சி ராஜாவினுடைய குடும்ப விழாவில் கலந்து கொண்ட விஜயேந்திரன், சங்கராச்சாரி விஜயேந்திரன் தேசிய கீதம் பாடும்போது எழுந்திருச்சு நின்றாப்படி, தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது மேடையில் அமர்ந்து கொண்டு இருந்தாப்படி. இது தமிழ் மக்களை மிகவும் கேவலப்படுத்தியதற்கு சமம். அது மட்டுமல்ல, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்திருத்து நிற்காமல் தேசிய கீதத்துக்கு மட்டும் எழுந்து நின்ற விஜயேந்திரனை மக்கள் மன்றம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட விடுதலை கழகம், பெரியாரிய சிந்தனையாளர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியை நீச்ச மொழி என்று கூறிய சங்கராச்சாரியையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொழப்புக்காக வந்தேரியாக வந்தவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தது, அசிங்கப்படுத்தியது, இழிவுபடுத்தியதை மக்கள் மன்றம், மற்ற விடுதலை சிறுத்தை இயக்கங்கள் வன்மையாக கண்டிக்கின்றது. இப்பொழுது அவன் விஜயேந்திரன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், தமிழ் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு விஜயேந்திரனையும் வெச்சி ராஜாவையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இப்பொழுது சங்கர மடத்தை முற்றுகையிடுவதற்காக விடுதலை சிறுத்தை, திராவிட விடுதலை கழகம், பெரியாரிய சிந்தனையாளர் இயக்கம், மக்கள் மன்றம் சங்கர மடத்தை முற்றுகையிடுவதற்காக செல்கின்றோம்.